ரியலான ரோஸ் பவுடர், ஃபேஸ் வாஷுக்கான ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ரியலான ரோஸ் வாட்டர்ஸை வந்து எடுத்து மட்டும் எங்களுக்கு ஃபேஷியல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டெய்லி ஸ்கின் கேர் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஈவன் டோவாக இருக்கும். இவங்களுக்கு வந்து எந்த ஒரு கேரும் அவங்க பண்ணாதாட்டி ரொம்ப ட்ரையாக ரியலான ரோஸ் வாட்டர் மட்டும் இவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து டோனராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க ஸ்கின்னை வந்து இது பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் போடுறேன், லைட்டாக போடு, ரொம்ப போடுறது போதும். உட்கான் ஃபேஸ் மாஸ்க் போதும். ஸோ இவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும். ரியலான ரோஸ் பவுடர் மூலமா மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோனஸை வந்து ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ரியலாக ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பெட்டரான டோனில் இருக்கும். எகெயின் ஐஸுக்கு. ஸோ இதை ட்ரை ஆக ஆக நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். எவ்ரிடே நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். சரிக்காது இவன் நினைக்கிறான், அப்படியே நான் மாட்டிக்கிற நான் வர்ற அவசரம் இருக்கேன். கண்ணடி எறும்பு மாதிரி ஆகாது, நீ பேய் மாதிரி இருக்கு. நீ இல்லடி நல்லா இருக்கும் டி, உண்மையான தான். உனக்கு ஒரு ரியலான ரோஸ் வாட்டர் தான் போட்டு அப்ளை பண்ணி விடுறேன். ரோஸ் வாட்டர் கழுத்துக்கு மூஞ்ச ஃபர்ஸ்ட் கேர் பண்ண. இருடி ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போடி கழுத்துக்குடி. நெக்குக்கும் கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க நெக் ரொம்ப டார்க். இதெல்லாம் எரியுது. எப்படி இருக்கு? அதை அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுரு. இந்த ரோஸ் வாட்டர் போட்டதுக்கு அப்புறம் ஹெவி மசாஜ் பண்ணக்கூடாது. இருடி இது தொட்டு மட்டும் கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த ஒரு பேஸ் பவுடரா கண்டிசில யூஸ் பண்ணும் போது ஜஸ்ட் டச் அப் பேஸ்ல வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். நெக்குக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் கோஜாட்டிக் ஆசிட் நெக் டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். கண்ணு போட்டு இப்ப யூஸ் பண்ணக்கூடாது, நெக்குக்கு யூஸ் பண்ணலாண்டி. குளிக்க தானே போறேன். கோஜாட்டிக் ஆசிட் வந்து நெக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். சத்தியமா இனிமேல கூப்பிட்டேன்னா வரவே மாட்டேன். நெக்குக்கு வந்து அப்ளை அப்பாவா இருந்தா எப்படி கோஆபரேட் பண்ண? நீ அப்பா பண்ணு. இப்ப வந்து நம்ம நெக்குக்கு நிறைய பேர் வேற வீடியோ பாக்குறாங்க. என்ன எடுப்பாங்க? அழகா இருக்கேன்னு நினைப்பாங்க. தங்கச்சி இப்படி கேர் பண்ணிக்கிறாங்கன்னு கொண்டா வந்துருச்சு. கண்டை மட்டும் போடுறேன். ஐயோ மூக்கு வேற இருக்குது. பஃப்யூம் அடிச்சுட்டு போகுது, செமையா இருக்கும். சீரியஸா தான் வாசம் ஹெவியா இருக்குடி. ஒரு சார், லைட்டா ட்ரை ஆகும் சார். தொட்டாதடி. நம்ம இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையை வந்து ஃபேனாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் எப்படி கேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்ரீயை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸ்ரீக்கு வந்து ஓப்பன் ஃபோர்ஸ் ஜாஸ்தி, பிம்பிள்ஸ் ஆக்னிஸ் எதுவுமே இல்லை, ஆனால் ஓப்பன் ஃபோர்ஸ் மட்டும் ஜாஸ்தி. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா ஜேபிஆரோட ஸ்கின் டோனர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஜேபிஆர் நேச்சுரலாகவே ஒயிட். ஸோ ஸ்ரீயோட ஸ்கின் ஒயிட் அண்ட் டார்க்னஸ். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஸ்கின் டோனும் பார்த்துருக்கீங்களா? ஸோ பாருங்கள். ஸோ பிங்கிஸ்டான க்ளோவில் ஒயிட்டான க்ளோ எப்படி இருக்கு? நான் தான் ஒயிட், நான் தான் ஒயிட். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓகே போய் பண்ணிட்டு வா.
பாய்.